الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنهم فتية آمنوا بربهم وزدناهم هدى وقال أيضا والذين يقولون ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما وقال أيضا يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون صدق الله العظيم فقال سيدنا رسول الله صلى الله عليه وسلم اغتنم خمسا قبل خمس شبابك قبل هرمك وصحتك قبل سقمك وغناءك قبل فقرك وفراغك قبل شغلك وحياتك قبل موتك صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال صلى الله عليه وسلم இவ்வுலகத்தை படைத்து பரிபாலிக்க கூடிய வல்லவன் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸா சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்கிறேன். அவனுக்கு நன்றியும் செலுத்துகிறேன். இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட நபிமார்கள், சஹாபாக்கள், தலைவர்மார்கள், தீர்க்கதரிசிகள் அனைவர்களுக்கும் தலைவராக விருதியாக வந்த எங்கள் உயிரிலும் இனிய முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை யாரெல்லாம் பின்பற்றி வாழ்ந்தார்களோ அத்துணை சஹாபாக்கள், நல்லடியார்கள், நல்லவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸா சுப்ஹானஹு வ தஆலா காலமெல்லாம் ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லியருள்வானாக. புனிதமிக்க ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வின் மாளிகையாம் அவனது இறை இல்லத்திலே ஒன்று குழுமி இருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, எல்லா நிலைமைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் படைத்த ரப்பல் ஆலமீனை அஞ்சி பயந்து தக்குவாவோடு வாழ்ந்து கொள்ளுமாறு அடியே எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த மார்க்கம், இந்த தீனுல் இஸ்லாம் என்பது மிகவும் பரிசுத்தமான ஒரு மார்க்கம், கண்ணியமான ஒரு மார்க்கம். இந்த மார்க்கத்திலே எந்த வளைவும் கோணலும் இல்லாத மிக நேர்த்தியான ஒரு துல்லியமான ஒரு மார்க்கத்தை அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸா சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மார்க்கத்தில் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக ஒரு மனிதன் பிறந்ததில் இருந்து அவன் மரணிக்கும் வரைக்கும்
அவனுடைய மரணத்தை அவன் அடையும் வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையில் எல்லா கட்டங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் இவனுடைய வாழ்க்கை எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை எல்லாம் குர்ஆன் ஹதீஸின் மூலமாக அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றுகளின் மூலமாக மிக அழகாக அல்லாஹ் தெளிவுபடுத்தி இருக்கிறான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதாவிலே இருக்கின்றார்கள். குர்ஆனுடைய ஆயத்து இறங்குகின்றது, அல்யௌம அக்மல்து லகும் தீனகும் وَأَتْمَمْتُ عَلَيْكُمْ نِعْمَتِي وَرَضِيتُ لَكُمُ الْإِسْلَامَ دِينًا. இந்த குர்ஆனுடைய ஆயத்து இறங்குகின்றது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சையிதுனா அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கிட்ட இருக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்களோடு ஒன்றர கலந்து இருக்கின்றார்கள். என்ன செய்தார்கள்? தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஆயத்து இறங்கியதன் தாமதம் சையிதுனா அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழ ஆரம்பித்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, என்ன காரணத்திற்காக வேண்டி அழுகுறீங்க? என்ன விடயம் உங்களை அழ வைத்தது? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த குர்ஆனுடைய ஆயத்து அல்யௌம அக்மல்து லகும் தீனகும் என்ற இந்த குர்ஆனுடைய ஆயத்து இருக்கின்றது, என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு இரண்டு விடயங்களை தெளிவுபடுத்துகிறது. யா ரசூலல்லாஹ் சொன்னார்கள், முதலாவது விடயம், இன்றைய நாள் மார்க்கம் பூர்த்தி என்றால் பூர்த்திக்கு பின்னால் பூர்த்தி என்பது கிடையாது, இன்றிலிருந்து மார்க்கத்திலே குறை ஏற்பட போகின்றது. இரண்டாவது விடயம் என்ன சொன்னார்கள்? யா ரசூலல்லாஹ், இன்றைய நாள் மார்க்கம் கம்ப்ளீட் பண்ணப்பட்டிருக்கின்றது, மார்க்கம் பூர்த்தியாக்கப்பட்டிருக்கின்றது என்றிருந்தால் இதற்கு பின்னால் எந்த நபியும் தேவை கிடையாது, இதற்கு பின்னால் எந்த நபிமார்கள் வரப்போவதும் கிடையாது, நீங்களும் உலகத்தை விட்டு பிரிய போகிறீர்கள். யா ரசூலல்லாஹ், இந்த விடயம் எனக்கு தென்படுகின்றது, இதனை நினைத்துத்தான் நான் அழுகிறேன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அவர்கள் அவர்கள் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மார்க்கத்திலே ஒவ்வொரு விடயங்களையும், ஒரு மனிதன் உலகத்திலே என்னென்ன கட்டங்கள் என்னென்ன நிலைமைகளை எல்லாம் சந்திக்கின்றானோ அவைகள் அனைத்துக்கும் உண்டான மார்க்கத்திலே வழிகாட்டல் காட்டப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துடைய வாழ்க்கையில் மிக கண்ணியமான பரிசுத்தமான சிரேஷ்டமான ஒரு படைப்பு இருக்குமாக இருந்தால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட மனிதர்கள் தான் இந்த பூமியிலே இந்த உலகத்திலே அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட சிறந்த படைப்பு. குர்ஆனிலே அல்லாஹ் தெளிவாக கூறுகின்றான், வலக்கத் கர்ரம்னா பனி ஆதம வஹமல்லாஹும் ஃபில் பர்ரி வல் பஹர். ஆதமுடைய மக்களை நாங்கள் கண்ணியப்படுத்தி இருக்கிறோம், சங்கைப்படுத்தி இருக்கிறோம், ஃபில் பர்ரி வல் பஹர், கடலிலும் தரையிலும் அவர்களை நாங்கள் சுமந்தவர்களாக அவர்களை கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறோம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது மாத்திரம் அல்லாமல் படை கோலத்திலே அழகான படைப்பு, அழகான உலகத்திலே அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட படைப்புகளில் சிறந்த அழகான படைப்பு என்றால் அது மனிதர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதையும் குர்ஆனிலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட படைப்புகளில் அழகான படைப்பு மனிதர்கள் என்பதாக குர்ஆன் பேசுகின்றது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வாறாக எல்லா விடயங்களிலேயும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எமது மார்க்கத்திலே ஒவ்வொரு விடயங்களையும் அழகாக தெளிவுபடுத்தி தந்திருக்கின்றான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வாறாக உலகத்திலே வாழக்கூடிய நாம் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களாகிய எங்களை கண்ணியப்படுத்தியது மாத்திரம் அல்லாமல்
உலக வாழ்க்கையை நாம் எவ்வாறு அமைக்க வேண்டும் என்பதை குர்ஆன் ஹதீஸின் மூலமாக அழகாக அல்லாஹ் படித்து தந்திருக்கிறார். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் பிறந்ததில் இருந்து அவன் மரணிக்கும் வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையில் உள்ள மிக பெருமதியான ஒரு கால பகுதி இருக்குமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது வாரிப பருவம். அது வாரிப பருவம், ஒரு மனிதனுடைய ஆரம்ப கட்டம். அது அவனால் சொந்தமாக எந்த வேலைகளையும் செய்ய முடியாத அளவுக்கு இன்னொருவரின் பக்கம் தேவை காணக்கூடிய ஒரு காலப்பகுதி. அதே போன்று அதனை தாண்டி இரண்டாவது மூன்றாவது பகுதி வயோதிப்பத்துக்கு உள்ளால் ஒரு மனிதன் நுழைகின்றான் என்றிருந்தால், ஆரம்பத்தை போன்று அவன் பலவீனமானவனாக ஆகின்றான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆரம்பத்திலே எவ்வாறு அவனால் சொந்த வேலைகளை சரியாக செய்ய முடியாதோ, இதே போன்று அவனுடைய வயோதிப்பத்திலையும் தள்ளாடக்கூடிய வயதிலையும் இன்னொருவருடைய உதவியை அவன் நாடுகின்றான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மூன்று பகுதிகளிலையும் இடப்பட்ட ஒரு பகுதிதான் வாரிப பருவம் என்பது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த வாரிப பருவத்தை நாம் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும்? இந்த வாரிப பருவம் என்பது அல்லாஹ்வினால் தரப்பட்ட மிக பெரும் ஒரு அமானிதம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான்கு கேள்விகள் கேட்கப்படும் வரைக்கும் ஒரு மனிதன் அந்த நான்கு கேள்விகளுக்கும் பதில் சொல்லாத வரைக்கும் அவனுடைய கால் தடத்தை இடம் விட்டு இடம் நகர்த்த முடியாது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, ஒரு கேள்விதான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் குறிப்பாக வாரிபம், இந்த வாரிபத்தை நீ எவ்வாறு பயன்படுத்தினாய், உனக்கு தரப்பட்ட வாரிபத்தை அல்லாஹுக்கு விருப்பமான முறையில் நீ பயன்படுத்தினாயா, அல்லது அதற்கு மாற்றமாக அல்லாஹ்வுடைய கோபத்தை அல்லாஹ்வுடைய சாபத்தை அடையக்கூடிய மோசமான நிலைமையில் நீ பாவித்தாயா? அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு எமது சமூகத்திலே எத்தனையோ வாலிபர்கள் இருக்கின்றார்கள், அல்லாஹ்வினால் தரப்பட்ட அமானிதம் இந்த வாழ்க்கை என்று மறந்தவர்கள் எமது சமூகத்தில் எத்தனை பேர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்திலே வாழும் காலம் ஒரு மனிதன் சாதிக்க முடியுமான ஒரு வயது இருக்குமாக இருந்தால் அது அவனுடைய வாலிப பருவம், அவனுடைய வாலிப பருவம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஜ்ரத் ஸஅத் இப்னு முஆத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வெறுமனே 6 வருடங்கள் தான் இஸ்லாத்திலே வாழ்கின்றார்கள். இஸ்லாத்துக்குள்ளால் 6 வருடங்கள் தான் வாழ்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, என்ன ஆச்சரியம், ஹஜ்ரத் ஸஅத் இப்னு முஆத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த மரணத்துடைய நேரத்திலே என்ன நடந்தது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், அருமை தோழர்களே, இதோ வானலோகத்திலே இருந்து மலாயிக்கா மார்கள், பல லட்சக்கணக்கான மலாயிக்கா மார்கள் இதோ இறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள், என்ன காரணம்? சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்டார்கள், சொன்னார்கள், இஹ்தஸ்ஸத் லஹு அர்ஷுர் ரஹ்மான் லிமௌத்தி ஸஅத் இப்னு முஆத் ரழியல்லாஹு அன்ஹு. ஹஜ்ரத் ஸஅத் இப்னு முஆத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மரண செய்தியை கேட்டு அல்லாஹ்வுடைய அரசு நடுங்கியது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த ஸஅத் இப்னு முஆத்துடைய ஜனாசாவில் கலந்து கொள்வதற்காக வேண்டித்தான் இந்த பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் அல்லாஹ்வுடைய அந்த சங்கீதானத்திலே இருந்து அரசிலே இருந்து உலகத்துக்கு இறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என்னை போன்று உங்களை போன்று அல்ல, வெறுமனே இஸ்லாத்திலே 6 வருடம் வாழ்ந்தவர்கள், வெறுமனே 6 வருடம் வாழ்ந்தவர்கள் எவ்வளவு பெரிய ஒரு சாதனை! அல்லாஹ்வுடைய அரசு நடுங்கக்கூடிய ஒரு நிலைமை என்றால் எவ்வாறான ஒரு இழப்புக்குரிய மௌத்தாக இருக்கும்? அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்திலே வாழும் காலம் எமக்கு இதுதான் சுவர்க்கம் என்று நாம் வாழ முடியாது. உண்மையான முஃமின்கள் ஒரு காலமும் தன்னுடைய மனம் போன போக்கிலே வாழ்க்கையை அமைக்க முடியாது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு
எமது சமூகத்தில் அதிகமான வாலிபர்கள் இருக்கின்றார்கள். மார்க்கத்துடைய விடயங்களில் எதுவுமே தெரியாதவர்கள். யாரும் கோபிக்க கூடாது. கண்ணியத்துக்கு எல்லாவின் நல்லதார்களே, இன்றைக்கு மார்க்கத்தினுடைய அடிப்படை சட்ட திட்டங்கள் தெரியாத எத்தனையோ வாலிபர்கள் இருக்கின்றார்கள். வயதை பார்த்தால் 20 வயது 25 வயது, ஆனால் கொள்கைக்குரிய பரவு தெரியாது, உதவுடைய பருந்துகள் தெரியாது, கடமையான குறிப்புடைய பருந்துகள் தெரியாது. கண்ணியமான அல்லாஹ்வை நல்லடியார்களே, கவலையோடு பேசுகின்றேன். அண்மையில் ஒரு சகோதரரை சந்தித்தேன். அவர் கொழும்பு பகுதியை அண்மித்த இடத்திலே இருக்கக்கூடிய ஒருவர். கண்ணியமிக்க அல்லாஹ்வை நல்லடியார்களே, அந்த வாலிபர் வீட்டோடு ஏதோ முரண்பட்டு இவர் என்ன செய்கின்றார், வீட்டை விட்டும் தூரமாக வாழ்கின்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு அந்த வாலிபரையும் சந்தித்து அந்த வாலிபருடைய தாயையும் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தது. அந்த தாயிடத்திலே நான் ஒரு கேள்வியை கேட்டேன், உங்களுடைய மகனை இன்ன இடத்திலே சந்தித்தேன், என்ன நிலைமை, எவ்வாறு நல்ல முறையிலே இருக்கின்றார், என்ன நிலைமை, ஹாலாத்துகள் எப்படி? கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த தாய் ஒரு விடயத்தை ஆரம்பமாக பேசுவதற்கு முன்னால் கொஞ்சம் தடுமாறினால், அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தடுமாறி சொன்னார்கள், என்னுடைய எந்த மகனை கேட்கின்றீர்கள், எனக்கு தெரியவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 6 மகன்மார்கள் இருக்கின்றார்கள். 6 மகன்மார்கள், ஒரு மகள், மொத்தம் 7 பிள்ளைகள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நல்லாக நாம் சிந்திக்க வேண்டும். எந்த மகனை கேட்கின்றீர்கள் என்று சொன்ன நேரத்திலே அந்த மகனை நான் அடையாளப்படுத்தினேன். அந்த தாய் தன்னுடைய மகனுடைய பெயரை மொழிவதற்கு அவர் கஷ்டப்படுகின்றார். தன்னுடைய தான் பெற்றெடுத்த பிள்ளை, அந்த பிள்ளையினுடைய பெயர் தடுமாறுகிறது, பெயர் மறந்து. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் கேட்டேன், ஏன் உங்கட பிள்ளைட பெயரை நீங்க செல்றதுக்கு ஏன் தடுமாறுறீங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த தாய் கண் கலங்கிவிட்டு ஒரு விடயத்தை சொன்னால், அந்த மகனுக்கும் எனக்கும் மத்தியிலே 3 வருடங்கள் எந்த தொடர்பும் கிடையாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 20-25 வயது ஜவானான ஒரு வாலிபர், தாயையும் தந்தையையும் பிரிந்து 3 வருடங்கள் அந்த பிள்ளைக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கவலையோடு சொல்லிவிட்டு அந்த தாய் அந்த இடத்திலே கண்ணீரோடு விரைந்து சென்றார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வாறாக எமது சமூகத்திலே, நான் சொல்வது அந்நிய சமூகம் அல்ல, குர்ஆனை தெரியாதவர்கள் அல்ல, இஸ்லாம் தெரியாதவர்கள் அல்ல, மார்க்கத்தை தெரியாதவர்கள் அல்ல, ஒவ்வொன்றையும் அழகான முறையிலே தெரிந்து வைத்திருக்க கூடியவர்கள், பரம்பரையாக இஸ்லாமியர்களாக வாழக்கூடியவர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது ஒரு சம்பவம், இது போன்று பல விடயங்கள் எமது சமூகத்திலே நடந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு சில வாலிபர்களை பார்க்கின்றோம், மார்க்கத்திற்கும் அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அவர்களுடைய நடை, உடை, பாவனை, அவர்களுடைய செயல்கள், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் மன்னிக்கணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்நியவர்களை விட மோசமான முறையிலே இன்றைக்கு எமது சமூகத்திலே எமது வாலிபர்கள் நடந்து கொள்கின்றார்கள். அவர்களுடைய முடி, அல்லாஹ் அக்பர், யாரிடத்திலே சொல்லுவது, யாரை பற்றி சிந்திப்பது? அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த வாலிபர்களே, ஒரே ஒரு விடயத்தை நாம் உள்ளத்திலே ஆழமாக பதிய வேண்டும். இந்த வாலிபம் என்பது அல்லாஹ்வினால் எனக்கு தரப்பட்ட அமானிதம். அமானிதம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 5 விடயங்கள் உங்களை வருவதற்கு முன்னால் அந்த 5 விடயங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சொல்லிவிட்டு முதலாவதாக சொன்னார்கள், ஷபாபக கபுல ஹரமிக்க, உங்களோட வயோதிபம் உங்களை பிடிப்பதற்கு முன்னால் உங்களுடைய வாலிபத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இதுதான் வாழ்க்கையினுடைய முழு வாழ்க்கையினுடைய சாராம்சமும் இந்த வாலிப பருவத்திலே இருக்கின்றது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தர்மனே பிள்ளைகளை பெற்றோம், ஏதோ வளர்த்தோம் என்று மாத்திரம் எங்களுடைய பொறுப்புகள் முடிந்து விட்டது என்று நாம் பெற்றோர்கள் நினைக்க கூடாது. பெற்றோர்களுக்கும்
மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்கின்றது, மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்கின்றது. ஒவ்வொரு பிள்ளைகளும் எமக்குரிய அமானிதம். எந்த முறையில் அந்த பிள்ளைகளை நாம் வழி நடத்துவோமோ அதே போன்றுதான் எங்களுடைய பிள்ளைகள் வளருவார்கள், அவர்களும் சமூகத்தை வழி நடத்துவார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு நமது சமூகத்திலே அதிகமான செய்திகள் வாலிபர்களுடைய விடயத்திலே இன்றைக்கு அந்நியவர்களை விட அதிகமாக மோசமான பாவனைகள், மோசமான பாவங்கள், அருவறுப்பான செயல்கள் கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே இன்றைக்கு அதிகமாக டிரக்ஸுக்கும் அதே போல போதை வஸ்துகளுக்கும் அடிமையாக இருக்கிறது எங்களுடைய சமூகம். அந்நியவர்களை ஒரு பக்கம் வைப்போம், ஆனால் அந்நியவர்களுக்கும் கொடுத்து உதவக்கூடிய அளவுக்கு எமது சமூகம் மேலே சென்றிருக்கின்றார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாவத்தை யாரும் தெரியாமல் இல்லை. ஒரு பாவம் செய்வது இது பாவம் என்று தெரியாமல் இல்லை. சென்ற காலங்களை விட இந்த காலம் உண்மையிலேயே அழகான முறையிலே மார்க்கம் தெரியா என்று யாரும் சொல்ல முடியாது. ஒரு 50 வருடம் 60 வருடத்துக்கு முன்னால் எந்த விதமான டெக்னாலஜி வளர்ந்த காலமும் இல்லை, விஞ்ஞானம் வளர்ந்த காலமும் இல்லை, சோசியல் மீடியாக்கள் இல்லை. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆனால் இன்றைக்கு ஒவ்வொருத்தருக்கும் அழகான முறையிலே மார்க்கத்தை படிப்பதற்கும் மார்க்கத்தை விளங்குவதற்கும் உண்டான நல்ல வசதிகள், வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எமது காலங்கள் என்பது எமக்கு தரப்பட்ட அமானிதம், எமது காலங்கள் எமக்கு தரப்பட்ட அமானிதம். இன்றைக்கு எத்தனையோ வாலிபர்கள் இந்த கால நேரங்களை வீணாக்குகின்றார்கள். வீணான அதாவது களியாட்டங்களில், வீணான மோசமான பாவங்களில் எத்தனையோ சகோதரர்கள் இரவு நேரத்தை பாழாக்குகின்றார்கள், இரவு நேரத்தை பாழாக்குகின்றார்கள். நல்லடியார்களே, அது இன்றைக்கு மொபைல் போன்களின் மூலமாக இன்னைக்கு எத்தனையோ விதமான என்னென்னமோ விதமான விளையாட்டுகள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதன் மூலமாக எமது சமூகம் நாளுக்கு நாள் ஒவ்வொரு விடயங்களிலேயும் பின்தங்கி கொண்டே செல்கின்றார்கள், பின்தங்கி கொண்டு செல்கின்றார்கள். ஒரு காலம் இருந்தது எமது சமூகம் அறிவுலையும் அதே போன்று தொழிலையும் முன்னுக்கு இருந்த ஒரு காலம், முன்னுக்கு இருந்த ஒரு காலம். ஆனால் இன்றைக்கு எமது சமூகம் அறிவுலையும் பின்தங்கி, தொழிலையும் பின்தங்கி, மார்க்கத்தினுடைய எல்லா விடயங்களையும் பின்தங்கி கொண்டே செல்கின்றார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொருத்தரும் நாம் சிந்திக்க வேண்டும், அல்லாஹ்வினால் எனக்கு தரப்பட்ட இந்த காலங்கள், இந்த காலங்கள் பெருமதியான காலங்கள், இவைகளை நான் எவ்வாறு பயன்படுத்துவது, எவ்வாறு பயன்படுத்துவது. அன்புக்குரிய பெற்றார்களே, வெறுமனே பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, பெற்றோர்களாகிய எங்களுக்கும் பாரிய ஒரு பொறுப்பு இருக்கின்றது. குர்ஆனை எடுத்து பிறட்டுங்கள், சூரா யூசுஃபை படியுங்கள், சூரா லுக்மானை படியுங்கள். ஒரு தந்தை ஒரு மகனை எவ்வாறு வழிநடத்த வேண்டும், ஒரு தந்தைக்கும் மகனுக்கும் மத்தியிலே இருக்கக்கூடிய உறவுகள் என்ன. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனிலே மிக அழகாக அல்லாஹ் ஒவ்வொரு விடயங்களையும் பேசுகின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, இன்றைக்கு எல்லா விடயங்களையும் எங்களுடைய பிள்ளைகளுக்கு குறை இல்லாமல் செய்கின்றோம். ஆனால் மார்க்கத்துடைய விடயத்தில் நாம் அதனை பொருட்படுத்துவது கிடையாது. எனது மகன் தொழவில்லை என்பதற்காக அடித்த எத்தனை பெற்றோர்கள் இருக்கின்றோம். என்னுடைய மகன் மஸ்ஜிதுக்கு செல்லவில்லை, ஃபஜ்ருடைய தொழுகை நிறைவேற்றவில்லை, தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நிறைவேற்றாததன் காரணமாக அடித்த பெற்றோர்கள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள். அதே தரம் ஏன் ஒரு பெருமதியான ஒரு பொருளை இல்லாமல் ஆக்கினால் அதற்கு அடிக்கக்கூடிய எத்தனையோ பெற்றோர்கள் இருக்கின்றார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிந்திக்க வேண்டும், எமது பிள்ளைகள் என்பது எங்களுக்குரிய அமானிதம். குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரண்டு பகுதியை பேசுகின்றான், இரண்டு பகுதியை பேசுகின்றான். பிள்ளைகள் என்பவர்கள் அது மிகப்பெரும் ஒரு அமானிதம், மிகப்பெரும் ஒரு அமானிதம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாடியவர்களுக்கு ஆண் குழந்தையை கொடுக்கின்றான், நாடியவர்களுக்கு பெண் குழந்தையை கொடுக்கின்றான். இன்னும் நாடியவர்களுக்கு ஆண்களையும் பெண்களையும் கலந்து கொடுக்கின்றான்.
இன்னும் நாடியவர்களை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த பிள்ளை பாக்கியம் அற்றவர்களாக உலகத்திலே அல்லாஹ் வாழ வைத்திருக்கின்றான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு இடத்திலே குர்ஆனிலே குறிப்பிடுகிறான், அல் மாலு வல் பனூன் சீனத்துல் ஹயாத்தி துன்யா, உலகத்துடைய வாழ்க்கையில் எங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் செல்வங்கள் இரண்டும் இந்த உலகத்தின் அலங்கார பொருட்கள் என்பதாக குர்ஆனிலே அல்லாஹ் வர்ணிக்கின்றான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதே நேரம் எந்த பிள்ளைகள் அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட நன்கொடை, எந்த பிள்ளைகள் அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட அமானிதம், எந்த பிள்ளைகள் இந்த உலகத்தின் அலங்கார பொருள் என்றெல்லாம் அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகின்றானோ, அதே நேரம் அல்லாஹ் இன்னொரு இடத்திலே பேசுகின்றான், எந்த செல்வங்களும் எந்த பிள்ளைகளையும் அல்லாஹ் உலகத்தின் அலங்கார பொருள் என்று சொல்லக்கூடிய ரப்புல் ஆலமீன், அதே குழந்தைகள் அதே செல்வம் உங்களுடைய வாழ்க்கையின் சோதனை, ஃபித்னாக்கள், குழப்பங்கள் என்பதாக குர்ஆன் பேசுகின்றது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏன் அல்லாஹ் இரண்டு பகுதியையும் பேசுகின்றான், எப்போது இந்த குழந்தைகள் சிறந்தவர்களாக மாறுவார்கள், எப்போது கண் குளிர்ச்சி உள்ளவர்களாக மாறுவார்கள், உலகத்திலே அலங்கார பொருட்களாக இந்த குழந்தைகள் எப்போது மாறுவார்கள், எப்போது இந்த குழந்தைகள் ஃபித்னாவுக்குள்ளவர்களாக மாறுவார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மார்க்கத்தை விட்டும் தூரமாக்கி, குர்ஆனுக்கும் ஹதீஸை விட்டும் தூரமாக்கி, மார்க்கத்துக்கும் இவருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது போன்று எங்களுடைய பிள்ளைகளை நாம் வளர்ப்போமாக இருந்தால், அன்புக்குரிய பெற்றார்களே, சகோதரர்களே, அந்த நேரத்திலே எந்த பிள்ளைகளை பார்த்து குர்ஆன் பேசுகின்றதோ அந்த ஃபித்னாவுடைய பிள்ளைகளாக எங்களுடைய பிள்ளைகள் மாறுவார்கள். குர்ஆனை கொடுக்காமல், நபியுடைய வாழ்க்கையை கொடுக்காமல் நாம் உலகத்திலே வாழ்வோமாக இருந்தால், எங்களுடைய பிள்ளைகளை நாம் அவ்வாறு வழி நடத்துவோமாக இருந்தால், நிச்சயமாக அந்த பிள்ளைகளினால் கண்ணீர் சிந்தக்கூடிய ஒரு நிலைமை எமது சமூகத்திலே உருவாகும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. உலகத்துடைய நிலைமையில் கண்ணியமாக வாழ வேண்டும், கண்ணியமாக வாழ வேண்டும், யாரிடத்திலும் கை நீட்டக் கூடாது, என்னுடைய மரணத்திற்கு பின்னால் என்னுடைய குடும்பத்தினர்கள், என்னுடைய சந்ததியினர்கள், எனது பிள்ளைகள் உலகத்திலே தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்பதற்காக இரவு பகலாக கஷ்டப்படுகின்றோம், இரவு பகலாக உழைக்கின்றோம், மழை வெயில் பாராது கஷ்டப்படுகின்றோம், இரவு பகல் பாராது கஷ்டப்படுகின்றோம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் மரணித்தாலும் எனக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய ஒரு சிறந்த ஒரு பிள்ளையை நான் உருவாக்கி இருக்கிறேனா? எத்தனை பெற்றோர்கள் சிந்தித்திருக்கிறோம், அண்மையில மத்திய மாகாணத்துல ஒரு ஜனாசாவுடன் கலந்து கொண்டோம். அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அந்த தந்தை தன்னுடைய மகனை படிக்க வைத்தார். அல்ஹம்துலில்லாஹ், தன்னிடத்திலே இருந்த முழு சொத்துக்களையும் இழந்து மகனை படிக்க வச்சார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வாழ்க்கையினுடைய படிப்பினைக்காக வேண்டி இந்த விடயங்களை பேசுகின்றோம். கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் ஒவ்வொருத்தரும் சிந்திப்பது போன்று என்னுடைய மரணத்துக்கு பின்னால் என்னுடைய பிள்ளைகள் கைவிட்டக் கூடாது, கஷ்டப்படக்கூடாது என்று சிந்தித்த ஒரு தந்தை தன்னுடைய மகனை அழகான முறையிலே படிக்க வச்சார். படிக்க வச்சு அவரிடத்துல இருந்த முழு சொத்துக்களையும் இழந்தார். முழு சொத்துக்களையும், என்னென்ன சொத்துக்கள் இருந்ததோ அனைத்து சொத்துக்களையும் இழந்து மகனை வெளிநாட்டில் படிக்க வச்சார். படிக்க வச்சு அதே நாட்டில ஒரு தொழிலையும் எடுத்து கொடுத்தார். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கொஞ்ச காலம் கடந்து செல்கின்றது, தந்தை மரணித்த செய்தி மகனுக்கு ஏற்றி வைக்கப்படுகின்றது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மகனுக்கு தந்தையினுடைய ஜனாசாவினுடைய செய்தி எத்தி வைக்கப்படுகின்றது. சுமாராக கிட்டத்தட்ட 13 அல்லது 14 மணித்தியாளர்கள் ஏரோப்ல இருந்து பிரயாணம் செய்து மகன் தந்தையினுடைய ஜனாசாவில் கலந்து கொள்வதற்காக வேண்டி வருகின்றார். கிட்டத்தட்ட 13 அவர் அல்லது 14 அவர்கள்
இறப்பண்டிலே இருந்து பிரயாணம் செஞ்சு மகன் வாரார். தந்தையினுடைய ஜனாசாவை பார்ப்பதற்காக, தந்தையினுடைய ஜனாசாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மகன் வந்தாரே, அக்கம் பக்கத்திலே உள்ளவர்கள், குடும்பத்தார்கள், உறவினர்கள் எல்லாரும் ஜனாசாவுடைய வீட்டிலே இருக்கின்றார்கள். மகனுடைய வருகை எதிர்பார்த்திருக்கின்றார்கள். மகன் வந்தாரே, அல்ஹம்துலில்லாஹ், தந்தையினுடைய ஜனாசாவை பார்த்தார். அல்லாஹ் அக்பர். பார்த்துவிட்டு குடும்பத்தார்கள், உறவினர்கள், நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து ஜனாசாவை எடுத்துக்கொண்டு மஸ்ஜிதுக்கு சென்றார்கள். தொழுகை நடத்தி நல்லடக்கம் செய்வதற்காக வேண்டி. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தந்தையினுடைய ஜனாசா மஸ்ஜிதுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. மஸ்ஜிதிலே முன்னாலே வைக்கப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எந்த தந்தைக்காக, எந்த தந்தை தன்னுடைய பிள்ளை உலகத்திலே சிறந்தவனாக வாழ வேண்டும், உலகத்திலே கண்ணியமாக வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டாரோ, அந்த தந்தையினுடைய ஜனாசா முன்னால் வைக்கப்பட்டிருக்கின்றது. மகன் எல்லாரும் குடும்பத்தோட வந்து ஜனாசாவுடைய தொழுகை நிறைவேற்றுவதற்காக வேண்டி சஃபிலே நிற்கின்றார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த மகனுக்காக முழு சொத்துக்களையும் இழந்தாரோ, எந்த மகனுக்காக தனக்கு இருந்த எண்ணற்ற இன்பங்களை எல்லாம் இழந்து மகனை கஷ்டப்பட்டு படிக்க வைத்தாரோ, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அந்த மகன் எல்லா சகோதரர்களும் மஸ்ஜிதே சஃபிலே முன்னால் இருக்கின்றார்கள். அந்த மகன் மஸ்ஜிதுக்கு வெளியே இருந்து மொபைல் போன் பார்த்துக் கொண்டிருக்கிறார். தந்தையுடைய ஜனாசா முன்னுக்கால் வைக்கப்பட்டிருக்கின்றது. எல்லாரும் சஃபில் இருக்கின்றார்கள். தொழுகை நிறைவேற்றுவதற்காக 13 hours 14 hours பிரயாணம் செய்து வந்த மகன் இன்றைக்கு மஸ்ஜிதுடைய வெளியிலே நின்று போன் பார்த்துக் கொண்டிருக்கிறார். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுதான் பிள்ளைகளால் வரக்கூடிய நெருப்பு. ஒவ்வொருத்தரும் பயப்பட வேண்டும், ஒவ்வொருத்தரும் பயப்பட வேண்டும். எம்முடைய வாழ்க்கையில் இந்த ஒவ்வொரு விடயங்களையும் படிப்பினையாக எடுக்க வேண்டும். எங்களுடைய பிள்ளைகளின் மூலமாக நாம் கண் குளிர்ச்சி உள்ள பிள்ளைகளை உருவாக்க வேண்டும். இன்றைக்கு சமூகத்திலே எத்தனையோ வாலிபர்கள், எத்தனையோ பிள்ளைகள் இருக்கின்றார்கள். தந்தை மரணித்த அந்த நாள் தன்னுடைய தந்தையுடைய ஜனாசாவை அடக்கம் செய்துவிட்டு வந்ததற்கு பின்னால் இன்று வரைக்கும் தன்னுடைய தந்தையுடைய ஜனாசாவில் சென்று அந்த கபரடியிலே சென்று தன்னுடைய தந்தைக்காக பிரார்த்தனை செய்ய தைரியம் இல்லாத எத்தனையோ கோழைத்தனமான பிள்ளைகள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆத்திரத்தோடு பேசுகின்றேன், கவலையோடு பேசுகின்றேன். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏன் ஒரு கட்டம் தாண்டி இன்றைக்கு என்னுடைய தந்தையினுடைய ஜனாசா இந்த இடத்திலே தான் அடக்கம் செய்யப்பட்டது என்ற அடையாளம் தெரியாத எத்தனையோ பிள்ளைகளை இன்றைக்கு சமூகத்திலே நாம் உருவாக்கி இருக்கிறோம். அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 விடயங்களை சொன்னார்கள். ஹதீஸிலே சொன்னார்கள், ஒரு மனிதன் மரணித்தாலும் அவனுடைய மரணத்துக்கு பின்னாலும் இந்த 3 விடயங்களும் அவனுடைய கபருக்கு நன்மைகளாக டிபாசிட் பண்ணப்பட்டு கொண்டே இருக்கும். 3 அமல்கள் சொன்னார்கள். சதகத்துன் ஜாரியா, ஜமாத்துல் இன்சான் இன் கத்அ அன்ஹு அமலுஹு இல்லா மின் தலாத் சதகத்துன் ஜாரியா. ஒரு மனிதன் மரணித்ததற்கு பின்னாலும் அவனுடைய கபருக்கு செல்லக்கூடியது நிரந்தரமான நிலையான ஒரு தர்மம். அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்காக, அல்லாஹ்வுடைய மதரசாவுக்காக, பொது இடங்களுக்காக, பாடசாலைகளுக்காக நல்ல விடயங்களை பரிமாறக்கூடிய இடங்களுக்கு இவர் உதவி செய்திருக்கிறார் என்றிருந்தால், இதன் மூலமாக யார் யாரெல்லாம் அதிலே பயன்பெறுகின்றார்களோ அத்தனை பேருடைய நன்மையும் இவருடைய கபருக்கு சவாபாக கூடியாக சென்று கொண்டிருக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 2வதாக சொன்னார்கள், இல்முன் யுன்தஃஉ பிஹி. யார் ஒரு பிரயோசனமான ஒரு அறிவை கற்று அந்த அறிவை தான் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுத்து யாரெல்லாம் அந்த அறிவின் மூலமாக பிரயோசனம் அடைந்தார்களோ, அடைந்து கொண்டிருக்கின்றார்களோ, இவர் மரணித்தாலும் இவருடைய கபருக்கு நன்மைகளாக சவாபாக வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். 3வதாக சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வலதுன் சாலிஹும் யதுரூலா. உலகத்திலே வாழும் காலம் செல்வங்களை கொடுக்கவில்லை, பல மாடா மாளிகைகளை கொடுக்கவில்லை, பணங்களை கொடுக்கவில்லை,
ஆனால் தனக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே இருக்கிற வேண்டி பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு சாலிஹான ஒரு நல்ல ஒரு பிள்ளையை உருவாக்கி இருக்கிறேன் என்றிருந்தால் கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுதான் ஒரு மனிதன் மரணித்தாலும் அவனுடைய கபருக்கு நன்மைகளாக சென்று கொண்டிருக்கும். இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த மூன்று அமல்களும் ஒரு மனிதன் மரணித்தாலும் அவனுடைய கபருக்கு சென்று கொண்டிருக்கும் என்றார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே நேரம் அதிகமான இடங்கள்ல நான் இந்த விஷயத்தை பகிர்ந்து கொண்டிருக்கேன். அதே நேரம் நான் ஆரம்பத்திலே சொன்னதை போன்று அதே ஜனாசா அதே ஊர்ல இன்னொரு ஜனாசா நடந்தது அதே மத்திய மாகாணத்தில். ஊர் பேர் சொல்றது பொருத்தமில்லை. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த ஜனாசாவுல சாதாரணமான ஒரு கூலி வேலை செய்யக்கூடிய ஒரு மனிதர், ஒரு கூலி தொழில் செய்யக்கூடிய ஒரு மனிதர், அவருடைய உள்ளத்தில் இருந்த ஒரு ஆசை, தன்னுடைய பிள்ளை குர்ஆனை பாடமாக்கிய ஒரு ஹாஃபிலாக ஆக வேண்டும், குர்ஆனை பண்ணமிட்ட ஒரு ஹாஃபிலாக ஆக வேண்டும், இது இவருடைய உள்ளத்தில் இருந்த ஆசை. அதற்காக வேண்டி கஷ்டப்பட்டார், அவரால் ஏழுமான எல்லா தியாகங்களையும் செய்தார். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய உதவியோடு அல்ஹம்துலில்லாஹ் மகனும் குர்ஆனை பாடமாக்கி மரணம் செய்தாரே, செய்துவிட்டு வீட்டுக்கு வந்தாரே, இரண்டு நாள் மூன்று நாள் விடுமுறை கொடுத்து மகனை அனுப்பினார்கள். மதரசாவிலே இருந்து வீட்டுக்கு வந்தார், தன்னுடைய தந்தையிடத்திலே ஒரு விடயத்தை சொன்னார். தன்னுடைய தந்தையிடத்திலே சொன்னார், என்னுடைய அருமை தந்தையே, இதோ இன்றைய நாள் அல்லாஹ்வுடைய கலாமை முழு குர்ஆனையும் நான் மரணம் செய்திருக்கின்றேன், மரணம் செய்திருக்கின்றேன். இன்றைய நாள் அல்லாஹ்வுடைய கலாமை முழுமையாக மனனம் செய்து முடித்து விட்டேன் என்ற அந்த நல்ல செய்தியை பாப்பாட காதுக்கு எத்தி வைத்தார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இரண்டு மூணு நாள் லீவு முடிஞ்சு விடுமுறை முடிந்து மகன் மதரசாவுக்கு சென்று விட்டால் ஒரு சில நாட்கள் கழிந்ததற்கு பின்னால் மகனுக்கு செய்தி போகின்றது, அந்த தந்தை மரணித்திருக்கிறார் என்பதாக. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த ஊரிலே உள்ள மிக பிரபல்யமான பெரிய ஒரு மஸ்ஜித், அந்த மஸ்ஜிதிலே தந்தையுடைய ஜனாசா கொண்டு வரப்பட்டது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தன்னுடைய மதரசாவுடைய மாணவர்கள் உஸ்தாத்மார்கள் எல்லாரும் அந்த நல்ல சபையிலே இருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தந்தையினுடைய ஜனாசாவும் முன்னால் வைக்கப்பட்டிருக்கின்றது. மகன் போய் உஸ்தாதிடத்திலே ஒரு கேள்வியை கேட்டார், உஸ்தாத் நான் தொடுவிக்கவா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உஸ்தாத் சொன்ன பதில், ஜனாசாவுடைய கடமைகள் அதற்கு பின்னால வரக்கூடிய அழகான துஆக்கள் இருக்கின்றது, குறிப்பாக ஜனாசாவினுடைய மூன்றாவது தக்பீருக்கு பின்னால வரக்கூடிய ஒரு துஆ இருக்கிறதே, நீளமான துஆ, அல்லாஹும் மக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஆஃபு அன்ஹு என்று வரக்கூடிய நீளமான துஆ இருக்கின்றதே, இந்த துஆ உங்களுக்கு பாடமாகும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த மகன் ஈமானோடு வளர்க்கப்பட்ட மகன், குர்ஆன் ஹதீஸோடு மார்க்கத்தோடு வளர்க்கப்பட்ட மகன் உஸ்தாதிடத்திலே சொன்னார், உஸ்தாத் என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான முழு சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற அனைத்து துஆக்களையும் நான் பாடமாக்கி இருக்கிறேன், நான் பாடமாக்கி இருக்கிறேன். என்னுடைய தந்தையினுடைய ஜனாசாவை தொழிற்பதற்கு எனக்கு அனுமதி தாருங்களா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த மகனை பார்த்து அந்த உஸ்தாத் சொன்னார், அப்படியாக இருந்தால் உங்களோட பாப்பட ஜனாசாவை உங்களோட தந்தையினுடைய ஜனாசாவை தொழுவிக்கிறதுக்கு உங்களை விட இந்த இடத்திலே தகுதி பெற்றவர்கள் யாரும் கிடையாது, நீங்க தான் தகுதியானவர்கள், நீங்க தான் சிறந்தவர்கள், தாராளமாக தந்தையுடைய ஜனாசாவை தொழுவீங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த தந்தையுடைய ஜனாசாவை மகன் தொழுவிக்கின்றார். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொழுவித்ததற்கு பின்னால் அந்த தந்தைக்காக வேண்டி கேட்ட துஆ இருக்கின்றதே, அல்லாஹு அக்பர். அந்த மஸ்ஜிதிலே ஒன்று சேர்ந்த முழு மக்களும் பல நூற்றுக்கணக்கான மக்களும் கண்ணீர் தாளை தாளையாக கொட்டியது. இதுதான் உலகத்திலே ஒவ்வொருத்தரும் நாம் செய்யக்கூடிய சாதனைகள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே எங்களுக்கு தரப்பட்ட வாழ்க்கையை பிரயோசனமாக கழிப்போம். குறிப்பாக வாலிபம் என்பது
அல்லாஹ்வினால் தரப்பட்ட மிகப்பெரும் ஒரு அமானிதம். அதே போன்று பிள்ளைகள் என்பவர்கள் எங்களுக்கு தரப்பட்ட மிகப்பெரும் ஒரு அமானிதம். இந்த விடயங்களை அழகான முறையிலே கரிசனையோடு நடந்து கொள்வதற்கு எல்லாம் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. எல்லாருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எல்லாம் அறிந்து மரியாமல் தெரியாமல் செய்த அத்தனை பாவங்களை மன்னிப்பாயாக. எல்லா கிருப்புகளோட இறக்கமானவனே, எல்லா சென்ற காலங்களிலே அறியாக்கலமாக எத்தனையோ எல்லா பாவங்கள் எங்கிற காலங்களை செலவழிச்சிட்டோம். யாவ்வா எல்லா ரபே ரஹ்மானே, யாவ்வா பாவத்திலே யாவ்வா உன்னுடைய சிந்தனைகள் இல்லாமல் கால நேரங்களை வீணாக்கிட்டோம். யாவ்வா எல்லாங்கிற வாலிபத்தை பாதுகாத்திரி, யாவ்வா எல்லாங்கிற வயோதிபத்தை பாதுகாத்திரி, யாவ்வா எல்லா வாலிபத்தை சிறந்த முறையிலே கழித்த நல்ல மக்களுடைய கூட்டத்திலே அனைவரையும் சேர்த்து புரிவாயாக. யாவ்வா நீ தந்த காலங்களை, நீ தந்த இந்த நேரங்களை, யாவ்வா இந்த அமானிதங்களை விளங்கி செயல்படக்கூடிய உண்மையான ஈமான் உள்ளவர்களாக, உண்மையான முத்தத்தீன்களாக வாழ தௌஃபீக் செய்வாயாக. யாவ்வா கொடூரமான பயங்கரமான நோய்களுக்கும் பாதுகாப்பாயாக, வீட்டு விபத்துகளுக்கும் பாதுகாப்பாயாக, வெளியிலே தென்படக்கூடிய அசிங்கமான அருவருப்பான நோய்களை விட்டு பாதுகாப்பாயாக. யாவ்வா நிம்மதியாக சந்தோஷமாக வாழ தௌஃபீக் செய்வாயாக. யாவ்வா குறிப்பாக யாவ்வா பலஸ்தீனுடைய வம்சாவுடைய மக்களுக்கு நீ ரஹ்மத் செய்வாயாக. யாவ்வா அவர்கள் இழந்ததை விட சிறந்ததை அவர்களுக்கு கொடுப்பாயாக. யாவ்வா ரப்பே ரஹ்மான், யாவ்வா எங்களுக்கு துஆக்களை கபூல் செய்வாயாக. ஆமீன் ஆமீன் யா